8th standard max la exercise 1.6 la 7th sum nam ipa paakrom 2 in adukku 2x minus 1 vaguthal 2 in adukku x plus 2 equal to 4 nu kuduthirukanga x ku theervu kaanga nu ketirukanga nam inda edathila a power m vaguthal a power m endra vidhiya use pandrom so adimanangal ore maari irukku so inda edathila paathinga na ingeyum adimanam 2 da கீழையும் அடிமானம் ரெண்டு தான் அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்ததுனா அடுக்குகளை என்ன பண்ணுவோம்னா கழிச்சுக்குவோம் a பவர் m வகுத்தல் a பவர் n னா a பவர் m மைனஸ் n னு எழுதலாம் சோ அந்த விதியை நம்ம இந்த சம்ல யூஸ் பண்ணோம்னா அடிமானம் 2 னு இருக்கறனால 2 இன் அடுக்கு அடுக்குகளை கழிக்கிறப்ப 2x minus 1 கழித்தல் கீழ இருக்கிற அடுக்கு வந்து x plus 2 equal to 4 னு கொடுத்திருக்காங்க சோ this is equal to 2 பவர் 2x minus 1 இந்த மைனஸ் நம்ம பிராக்கெட் குள்ள கொண்டு போனோம்னா minus x அதே போல minus உம் ரெண்டும் சேர்ந்ததுனா minus 2 ஆகும் this is equal to 4 ன்றதை நம்ம 2 ஸ்கொயர் னு எழுதலாம் இப்போ இத சப்ட்ராக்ட் பண்றப்ப பாருங்க 2 இன் அடுக்கு 2x minus x x டம் மட்டும் பாத்தீங்கன்னா 2x இருக்கு இங்க minus x இருக்கு அப்ப 2x minus x னா 2x ல நம்ம இப்ப 1x கழிக்கிறோம் 2x ல 1x போயிடுச்சுனா x numbers பாத்தீங்கனா minus 1 minus 2 னு இருக்குது சோ minus 1 minus 2 னா ரெண்டுமே குறை எண்கள் அப்ப என்ன பண்ணுவோம்னா ரெண்டையும் கூட்டிக்கிட்டு பெரிய நம்பர்ஸ் ஏன போடுவோம் அப்ப minus 3 னு வருது அப்ப minus 1 ஐயும் minus 2 ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா minus 3 னு வந்துருது this is equal to 2 square இப்ப பாத்தீங்கனா அடிமானம் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி 2 னு தான் இருக்கு அப்ப அடிமானங்கள் சமம் அடிமான எண் அதை எழுதிக்கலாம் நம்ம அடிமான எண்கள் சமம் சோ நம்ம வந்து பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம் தேர்ஃபோர் அடுக்குகளை நம்ம சமன் செய்ய போறோம் அடுக்குகளை சமன் செய்ய ரெண்டு சைடும் அடுக்குகள் என்ன இருக்குன்னு பாருங்க இந்த லெஃப்ட் சைடு வந்து x minus 3 ரைட் சைடு வந்து 2 னு இருக்கு x minus 3 equal to 2 னு இருக்கு அப்ப போத் சைடு இங்க minus 3 னு இருக்கனால அதோட எதிரெண் plus 3 ஆட் பண்றோம் அப்ப ரைட் சைடு 2 plus 3 னு போடுறோம் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த minus 3 யும் இந்த plus 3 யும் கேன்சல் ஆகி ஒரு சைடு வந்து x மட்டும் இருக்கும் equal to 2 plus 3 5 னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது சம்ல x இன் தீர்வு காண்கன்னு கேட்டிருந்தாங்க x ஓட மதிப்பு 5 னு கிடைச்சிருக்கு அடுத்து இதுலயே செகண்ட் சப் டிவிஷன் பாருங்க செகண்ட் சப் டிவிஷன்ல 5 பவர் 5 into 5 பவர் minus 4 5 பவர் 5 into 5 பவர் minus 4 into 5 பவர் x by 5 பவர் 12 equal to 5 பவர் minus 5 இதுல நம்ம x ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ மேல இருக்கிற தொகுதியில பாத்தீங்கன்னா பெருக்கலா இருக்குது அப்ப a பவர் m into a பவர் n என்ற விதிப்படி a பவர் m into a பவர் n பெருக்கல் கணக்கா இருந்தா அடிமானம் ஒரே மாதிரி இருந்ததுனா அடுக்குகளை கூட்டிக்குவோம் a பவர் m plus n னு எழுதுவோம் அந்த விதிப்படி 5 ன்றது அடிமானம் சோ 5 ன்றது அடிமானம் அடுக்குகளை நாம இப்ப கூட்டுவோம் 5 minus 4 plus x னு வரும் divided by கீழ வந்து 5 பவர் 12 டினாமினேட்டர்ல இருக்குது this is equal to 5 power minus 5 னு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க தொகுதியில 5 power 5 minus 4 னா 5 ல 4 போயிடுச்சுனா 1 வருமா அப்ப 5 power 1 plus x divided by 5 power 12 equal to 5 power minus 5 னு வருது இப்போ வகுத்தலா இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பை இருக்கு இல்லையா இப்போ நம்ம வகுத்தல் விதியை யூஸ் பண்றோம் a power m by a power n equal to a பவர் m minus n இந்த விதிப்படி நமக்கு 5 பவர் 1 plus x by 5 பவர் 12 அங்க a இருக்கிறதுக்கு பதிலா நமக்கு இங்க 5 இருக்கு அப்ப a க்கு பதிலா 5 போட்டுட்டு அடுக்குகளை கழிச்சுக்கலாம் 1 plus x minus 12 னு போடலாமா அந்த மாதிரி இப்ப அடுக்குகளை கழிச்சு எழுதுறோம் 5 பவர் 1 plus x minus 12 equal to 5 power minus 5 இப்போ இது கால்குலேட் பண்றப்ப பாருங்க நம்பர்ஸ் மட்டும் பாருங்க plus 1 பவர்ல 5 பவர் 1 minus 12 இருக்கா 1 minus 12 னா சைன் சேஞ்ச் ஆயிருந்ததுனா
பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு முன்னாடி பெரிய நம்பர் சைனை போடுவோம். ஸோ 5 power -x அப்படியே வச்சுக்கலாம். 1 - 12 வந்து -11 வருது, ஈக்குவல் டு 5 power -5. இப்போ போன சம் மாதிரியே தான் அடிமான எண்கள் சமமாக இருக்கு. அடிமானம் ரெண்டுலையுமே சமம்தான். தற்போது அடுக்குகளை நம்ம இப்போ சமன் செய்யலாம். அடுக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து x-11 இருக்குது அடுக்குகளை சமன் செய்ய, ரைட் சைடு 5 power -5 இருக்கு. அப்போ அடுக்குகளை சமன் செஞ்சோன்னா x-11 = -5. எக்ஸ் கிட்ட -11 இருக்கிறதுனால அதோட எதிரன் வந்து +11. அதை போத் சைட்ஸ் நம்ம கூட்டிக்கலாம். இந்த சைடு +11 போட்டால் ரைட் சைடும் ஒரு +11 போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா -11 + 11 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ x is equal to 11 5 கழிக்கணும், 11 - 5 = 6. ஸோ எக்ஸோட வேல்யூ 6 கிடைச்சிருக்கு.